ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 30/4/2019 மாதத்தோட இறுதி நாள் செவ்வாய்க்கிழமை. ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தகவல்கள் நாளைய ட்ரேடிங்க்கு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 அதாவது முடிவடைந்த வாரத்தில், போன வாரம் முடிவடைந்த நாள், 11,754 அப்படிங்கிற லெவலில் 112 புள்ளிகளுக்கு மேலே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக க்ளோஸ் ஆயிருந்தது, 0.97%. ஸோ நிஃப்டி 50 ட்ரேட் ஆன பங்குகள்லாம் 33 பங்குகள் பாசிட்டிவாகவும் 16 பங்குகள் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருந்தது. போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக மார்க்கெட் எப்படி முடிவடைந்தது, அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள், கவனிக்க வேண்டிய பங்குகளை பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோவோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ 30ஆம் தேதிக்கு நம்ம கவனிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம், ரீசன்ட் டேஸாகவே வந்து மார்க்கெட் ஒரு வாலட்டாலிட்டியில் ட்ரேட் ஆகிட்டுருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அதாவது 16,850 11,550 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சிலேயே பிரேக் அவுட் ஆகாமல் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ எந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் ஆக போகுது, அதுக்கப்புறம் தான் அடுத்த லெவலை வந்து ஒரு டைரக்ஷனாக நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட சஜஷன்ஸ். பட் April 25 அன்னைக்கு நடந்த ட்ரேடிங்கோட எண்டில் எல்லாருமே எதிர்பார்த்தது மார்க்கெட் ஒரு டவுன் கொடுக்கும் அப்படின்னா, பட் அது வந்து லேக் ஆஃப் ஃபாலோ த்ரோ ஆன் டவுன் சைட். ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவான விஷயமா இருந்தாலும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போனது ஒரு கேள்விக்குரியவே கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். போன வாரத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஒரு வாலட்டாலிட்டியோடு தான் ட்ரேட் ஆச்சு. ஸோ நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் நமக்கு வந்து ட்ரேடிங் இருக்குது, அதுக்கப்புறமா புதன்கிழமை, மே தினம், மகாராஷ்டிர தினம், இந்த காரணங்களால் பங்குச்சந்தை விடுமுறை. அதுக்கப்புறமா நமக்கு வந்து வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த வாரம் மொத்தமே 3 நாள் ட்ரேடிங் தான். ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு ஹை லெவலில் எக்ஸ்போஷர்ஸ் எடுத்து பொசிஷனை கேரி பண்ணுறது அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நாளைக்கு மார்க்கெட் எந்த ரேஞ்ச் பவுண்டில் கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஒரு ட்ரேடிங் முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிறது எக்ஸ்பர்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன். மற்றபடி குளோபல் மார்க்கெட்டை பார்த்தோன்னா US மார்க்கெட் வந்து 14 பாயிண்ட் பாசிட்டிவாக இருக்குது, யூரோப்பியன் மார்க் பாசிட்டிவாக இருக்குது, ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி 48 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக இருக்குது, SGX நிஃப்டி 27 புள்ளிகள் நிக்கி 48 புள்ளிகள் நெகட்டிவாகவும், SGX நிஃப்டி வந்து 27 புள்ளிகள் நெகட்டிவாகவும் இருக்குது. கமாடிட்டீஸை பார்க்கும்போது கோல்டு, சில்வர்லாம் நெகட்டிவாக இருக்குது, க்ரூட் ஆயில் வந்து 0.28% டவுனில் 62.47 அப்படிங்கிற லெவல் இருக்குது, பிரெண்ட் ஆயில் 0.10% வந்து நெகட்டிவாக 70.64 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது குளோபல் மார்க்கெட்டில் US யூரோப்பியன் பாசிட்டிவாக இருந்தாலும் SGX நிஃப்டி 27 புள்ளிகள் நெகட்டிவாக இருக்குது, USD INR வேல்யூ 24 பைசா குறைந்து 70 ரூபா அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ ஓவராலாக இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாளைக்கு மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக கூட எதிர்பார்க்கலாம். ஏன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு, நமக்கு வந்து குளோபல் மார்க்கெட் வந்து யூரோப்பும் யூஎஸும் பாசிட்டிவாக இருக்குது. இதோட இம்பேக்ட் SGX நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவிட்டியாக இன்றைக்கி க்ளோஸ் ஆகி நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவியாக தொடங்குச்சு அப்படின்னா ஒரு கேப் அப்பில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நம்ம ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நாளைக்கு காலையில் இந்த 3 விஷயங்கள், யூஎஸ், யூரோப், குளோபல் மார்க்கெட், USD INR வேல்யூ, கமாடிட்டீஸோட வேல்யூஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். மற்றபடி நாளைய ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கவனிக்க வேண்டியது பிவோட் லெவல், 11,754 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனதை வச்சு 11,690 முதல் சப்போர்ட், 11,625 செகண்ட் சப்போர்ட், முதல் ரெசிஸ்டன்ஸ் 11,791, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 11,827. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 30,013 அப்படிங்கிற லெவலில் 29,701 மேலே இருபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஒன்றுக்கு கீழே சப்போர்ட்டும், 29,389 மேலே செகண்ட் சப்போர்ட்டும் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் 30,186 மேலேயும், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 30,359 மேலே இருக்குது. இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். மற்றபடி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் பண்ண டிரான்சாக்ஷன்ஸ், 26ஆம் தேதி முடிவடைந்த ட்ரேடிங்கில் 4,344 கோடிக்கு பர்ச்சேஸ் பண்ணி 4,415 கோடி கிட்ட சேல் பண்ணி நெட்டாக 70 கோடி சேல் டிரான்சாக்ஷன்ஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் 4,080 கோடிக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணி 3,159 கோடி சேல் பண்ணி நெட்டாக 920 கோடி
பர்ச்சஸில் முடிவை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது பாசிட்டிவாக இருக்குது. அதிக லெவலில் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது 12,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில், 12 லட்சத்துக்கு மேலே. அதை தொடர்ந்து 19,900, 11,800லலாம் அதிக லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸு. 12,000 லெவல் வந்து ஒரு க்ரூஷியலான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. அதே மாதிரி புட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 11,500, ஸோ 16 லட்சத்துக்கும் மேலே அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் லெவல். இதை தொடர்ந்து 11,500, 11,600 இதில் எல்லாமும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸஸு. ஹை டெலிவரி பர்சன்டேஜில் நம்ம கவனிக்க வேண்டியது ஸ்ரீ சிமெண்ட், டோரன் பவர், என்டிபிசி, ஹெச்டிஎஃப்சி, ஹிந்துஸ்தான் யூனிலீவர், டெக்மா கேந்திரா, பவர் கிரிட், எம்என்டம், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பாரத் ஃபினான்ஸ். இந்த பங்குகள் எல்லாமே ஹை டெலிவரி பர்சன்டேஜில் நம்ம கவனிக்க வேண்டியது. 63 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் கவனிக்க வேண்டிய பங்கு. ஐடியா, பேங்க் நிஃப்டி, டோரன் ஃபார்மா, சிண்டிகேட் பேங்க், செயில், பிபிசிஎல், கான்கர், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஆட்டோ ஃபார்மா, காட்ரேஜ் சிபி. இந்த பங்குகள் எல்லாமே லாங் பில்டப்பில் நம்ம கவனிக்கலாம். ஷார்ட் கவரிங்கில் 38 ஸ்டாக்ஸு, டிசிபி பேங்க், ஹெக்ஸாவேர், காட்ரேஜின், எம்சிஎக்ஸ், என்ஹெச்பிசி, மேரிகோ, கெயில், ஆயில், கேடிகே பேங்க், சிஇஎஸ்சி. ஷார்ட் பில்டப்பில் மொத்தம் 66 ஸ்டாக்ஸு, ஜெட்டேர்வேஸ், பில், பேஜின், ஐடிபிஐ, ஹெஸ்கார்ட்ஸ், வேதாந்தா, ரிலையன்ஸ் கேபிட்டல், டிஎல்எஃப், பிசி ஜுவல்லர், இண்டிகோ. லாங் அன்வைண்டிங்கில் மொத்தம் 28 ஸ்டாக்ஸு, பயோகான், அப்போலோ ஹாஸ்பிட்டல், பிவிஆர், டாடா மோட்டார்ஸ், ரெப்கோ ஹோம், ராம்கோ சிமெண்ட், பேட்டா இந்தியா, எம்எஃப்எஸ்எல், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப், ஆர் பவர். பல்க் டீல்ஸ் நடந்த ஸ்டாக்ஸ் வந்து ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்டாக்கை கிட்டத்தட்ட 8 கோடி ஷேர்ஸுக்கு மேலே 1.77 ரூபாய்க்கு ரெட்டன் இந்தியா ஃபினான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் செல் பண்ணிட்டாங்க. இந்தியாபுல்ஸ் ரியல் எஸ்டேட்டை ஸ்ரீ நெமான் டெவலப்பர்ஸ் லிமிடெட் 26 லட்சத்துக்கும் மேலே, 26 லட்சத்துக்கு மேலே ஸ்டாக்கை 124 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சர் ஜேபி மோகன் ஃபண்ட்ஸ் வந்து 267,000 ஷேர்ஸை 826 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ருச்சி சோயா இண்டஸ்ட்ரி ஸ்டாக்கை ஜேஎம் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் வந்து 25 லட்சத்துக்கு மேலே ஸ்டாக்கை வந்து 7 ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. இது வந்து நாளைய ட்ரேடிங்க்கு நம்ம கவனிக்க வேண்டியது. அடுத்து ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் லிமிடெட் வந்து பிஎன்பி பெரிபாஸ் வந்து 24 லட்சத்துக்கு மேலே 181 ரூபாயில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி குறைவு, ஆனால் ரிசல்ட்ஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் அதிகம். நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து சோழமண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து சப்டிவிஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து சிப்லா மெட்ரோ சவுத் ஆஃப்ரிக்கா, இது வந்து ஹோலி வந்து ஓன் சப்சிட்ரி. இது வந்து க்ளோசிங் ஆஃப் டிரான்சாக்ஷன் அண்ட் அக்யூர் 30% ஆஃப் ஸ்டேக் இன் பிராண்ட் மெட். இது வந்து சிப்லாவில் கவனிக்க வேண்டிய நியூஸு. பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் இன்றைக்கி எதுவும் கிடையாது. ரிசல்ட் ஸ்டாக்ஸ் வந்து அதிகம், இதில் முக்கியமான ஸ்டாக்ஸ் சொல்கிறேன், மான்சன் டு இந்தியா, கோடாக் மகேந்திரா. ஸோ கோடாக் மகேந்திராவோட ரிசல்ட் நாளைக்கு வருது, அஜந்தா ஃபார்மா, காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், ரேமன், ஆஸ்டெக் லைஃப், மைத்தன் அலாய்ஸ், டிவிஎஸ் மோட்டார், கோரியண்டர் காப், ஷாப்பர் ஸ்டாப், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட், குரூக் ஃபினான்ஸ், அம்புஜம் சிமெண்ட், எக்ஸைட் இன், ஓரியன் எலக்ட்ரிக்கல், இந்தியன் ஹோட்டல்ஸ், மகேந்திரா இபிசி. இந்த பங்குகளோட ரிசல்ட் வந்து நாளைக்கு வருது. ஸோ அதை பொறுத்து இந்த பங்குகளில் சில சேஞ்சஸ் வரும். இந்த லிங்க்கை நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான செக்டர் வைஸ் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸ்டாக்ஸ் எல்லாம். ஸோ ஹை அட்டென்ஷனில் கவனிக்க வேண்டிய பங்குகளில் நம்ம பார்க்க வேண்டிய பங்கு வந்து எஸ் பேங்க். ஸோ எஸ் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் Q4 ரிசல்ட் நெகட்டிவாக வந்திருக்கு. அந்த நெகட்டிவ் நியூஸ் வந்து எஸ் பேங்க்கில் இம்பேக்ட் கொடுக்குங்கிறது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும். அதனால் ஹை அட்டென்ஷனில் இருக்கிற ஸ்டாக்கு. அடுத்து நம்ம வந்து கவனிக்க வேண்டியதுனா, ஓகே, நாளைய ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஹை அட்டென்ஷனில் இருக்கிற ஸ்டாக்கு எஸ் பேங்க்கு. ஓகே, நம்ம இன்ட்ராடேக்கு நாளைக்கு ட்ரேடிங் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வாட்ச் பண்ணலாம். ஹை லெவலில் ப்ரைஸும் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்ஸு. அலம்பிக் ஃபார்மா, ஸோ இந்த பங்கு வந்து அதிக லெவலில், அதாவது 6% மேலே ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. 2.87 லட்சத்துக்கும் மேலே வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால ஆல்ஃபமிக் ஃபார்மா வந்து நிஃப்டி 500 கவனிக்கலாம். டாடா ஸ்டீல் வந்து ஹை லெவலில் ப்ரைஸும் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆனனால நாளைக்கும் ஒரு சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. 4.02 crore வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 6% மேலே இந்த பங்கு வந்து
ப்ரைஸ்லேயும் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஜிஹெச்சிஎல், ஜிந்தால் ஸ்டீல் பவர், கேபிஆர் மில்லெல்லாம் தொடர்ந்து உயர்ந்துட்டுருக்கிற ஒரு பங்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது நம்ம இண்டைசஸ் வைஸ் தனித்தனியாக பார்க்கலாம். டாடா ஸ்டீல், பிபிசிஎல், ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க் எல்லாமே நிஃப்டியில் கவனிக்க வேண்டிய பங்குகள். நெக்ஸ்ட்டு நிஃப்டியில் அரபிந்தோ ஃபார்மா கவனிக்க வேண்டிய பங்காக இருக்குது. மிட்கேப்பில் ஜிந்தால் ஸ்டீல், ஸ்டெர்லைட் டெக் கவனிக்கலாம். ஸ்மால் பேக்ஸ் கேப்பில் சிண்டிகேட் பேங்க், ஜிஎன்எஃப்எஸ்சி, ஈக்விட்டிஸ் ஹோல்டிங்ஸ் கவனிக்கலாம். பேங்க் செக்டாரில் நாளைக்கு ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க்கு. ஐடி செக்டாரில் டிசிஎஸ், ஃபார்மாவில் அரபிந்தோ ஃபார்மா, சிப்லா. நிஃப்டி ஃபினான்ஸ்லேயும் ஐசிஐசிஐ தான். நிஃப்டி 500 வந்து அலம்பிக் ஃபார்மா, டாடா ஸ்டீல். ஸோ இந்த பங்குகள் வந்து 567 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே இருக்குது. டாடா ஸ்டீலில் ஒரு ட்ரேட் பண்ணால் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ரீசனபிளான ரிட்டர்ன் வந்து எடுக்கலாம். ஸோ டெக்னிக்கலாக இந்த ஸ்டாக்கில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து கோயம்புத்தூரில் நடந்த கிளாஸில் வந்து பேசிக் டெக்னிக்கல் டூலை வந்து எப்படி வந்து இந்த இன்ட்ராடே ஸ்டாக்ஸில் அப்ளை பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக அந்த மீட் அட்டன் பண்ணவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ அடுத்த மீட் வந்து ஈரோட்டில் வந்து நம்ம போடுறோம், 11ஆம் தேதி. ஸோ கண்டிப்பாக வாங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஊரில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஊர் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணலாம். அதிக லெவலில் பீப்புள்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஊரில் சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணலாம். ஸோ எம்எஸ்சிடி லைன் கிராஸ் ஓவர் ஆகி அப்பில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆர்எஸ்ஐ, ஆர்எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் இருக்குது, இதுவும் வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஓவராலாக டாடா ஸ்டீலில் நாளைக்கு நம்ம பேசிக்காக வாட்ச் பண்ணுவோம். அதில் இருக்கிற ட்ரெண்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு லெவல் ட்ரேடிங்கை கொண்டு போகலாம். இதெல்லாம் தான் நாளைக்கு மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள். நாளைய ட்ரேடிங்க்கு நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைய ட்ரேடிங்கில் நெஸ்டேல் இந்தியாவில் ஆன்வல் மீட்டிங்கும், ஒரு ஸ்டாக்குக்கு 25 ரூபாயும் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து நாளைக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயமாக இருக்குது கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸில். ஸோ நீங்கள் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் நைட்.